வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாக்டீரியால இருந்து வர நமக்கு இண்டஸ்ட்ரியல் யூசஸ் என்னலாம் இருக்கு, அதாவது பாக்டீரியால நமக்கு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, பாக்டீரியால இருந்து நம்ம எடுக்க போற லாக்டிக் ஆசிட், அதாவது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, என்னென்ன பாக்டீரியால இருந்து நமக்கு லாக்டிக் ஆசிட் வருது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, ரெண்டு பாக்டீரியால இருந்து நம்ம என்னது எடுக்கிறோம், லாக்டிக் ஆசிட் எடுக்கிறோம். ஒரு பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவும், இன்னொரு பாக்டீரியா என்னன்னா லாக்டோபாசிலஸ் பல்கேரிஸ், லாக்டோபாசிலஸ் பல்கேரிஸ் அப்படிங்கிற ரெண்டு பாக்டீரியா. அப்போ மில்க் மில்க்ல இருந்து நமக்கு என்னது லாக்டிக் ஆசிட் விடுறதுக்கு வர்றதுக்கு ரெண்டு பாக்டீரியா யூஸ் ஆகுது. ஒன்னு வந்து ஸ்டெப்னோகோக்கஸ் லாக்டிஸும், இன்னொன்னு வந்து லாக்டோபாசிலஸ் பல்கேரிஸ் அப்படிங்கிற ரெண்டு பாக்டீரியா என்னவாது நமக்கு லாக்டிக் ஆசிட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம லாக்டிக் அப்படிங்கிற லாக்டோ அப்படிங்கிற பேர் வச்சே நம்ம என்ன வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பட்டர், பட்டர்ல இருந்து நமக்கு பட்டர் எடுக்கிறதுக்கு நமக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்டெப்டோகோக்கஸ் லாக்டிஸ் அதேதான், மேல பார்த்தா அதே பாக்டீரியா தான், ஸ்டெப்டோகோக்கஸ் லாக்டஸ் அப்படியும் லியூகோனாஸ்டாக் சிட்ரோவோரம், லியூகோனாஸ்டாக் சிட்ரோவோரம் அப்படிங்கிற ரெண்டு பாக்டீரியா எதுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு பட்டர் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பட்டர் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுற ரெண்டு பாக்டீரியா பார்த்துக்கோங்க, மறுபடியும் மறுபடியும் சொன்னாதான் நமக்கு என்ன ஆகும், மனசுல பதியும். அடுத்து சீஸ், சீஸ் எடுக்கிறதுக்கு நம்ம அந்த பிரெட்ல அந்த நம்ம பர்கர் அப்படிப்பட்டதுல எல்லாம் நம்ம என்ன சீஸ் யூஸ் பண்றோம், அந்த சீஸ் நம்ம எதுல இருந்து எடுக்கிறோம், இல்லை சீஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பாக்டீரியா எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, லாக்டோபாசிலஸ் அசிடோஃபோபஸ், லாக்டோபாசிலஸ் அசிடோ அசிடோஃபோபஸ், லாக்டோபாசிலஸ் அசிடோஃபோபஸ் அப்படிங்கிற பாக்டீரியா யூஸ் ஆகுது. திருப்பி திருப்பி சொல்லுங்க, லாக்டோபாசிலஸ் அசிடோஃபோபஸ். அடுத்து கர்ட், இப்போ நமக்கு கேட் யூஸ் பண்றதுக்கும் சீஸ் எடுக்கிறதுக்கும் ஒரே பாக்டீரியா நம்ம யூஸ் பண்றோம், அது என்ன பாக்டீரியா அப்படின்னா லாக்டோபாசிலஸ் லாக்டிக். இது இந்த பாக்டீரியா தான், லாக்டோபாசிலஸ் லாக்டிக் அப்படிங்கிற பாக்டீரியா தான் நமக்கு எதுக்கு ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது, ஒன்னு கர்ட் எடுக்கிறதுக்கு, ஒன்னு தயிர் எடுக்கிறதுக்கு, என்னொன்னு இந்த சீஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வினிகர், இப்ப நம்ம வினிகர் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மிக் ஆசிட், நம்ம வினிகர் எப்படி எந்த பாக்டீரியா மூலமா வினிகர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எந்த பாக்டீரியா வினிகர் எடுக்கிறது, வினிகர் ஒரு ஆசிட் அதுதானே, அதனால அசிடோபாக்டர் அசிடே அசிட்டிக் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, அதாவது அசிட் வினிகர் வந்து ஒரு ஆசிட், அதாவது ஃபார்மிக் ஆசிட், வினிகர் வந்து எதால ஆனதுன்னா ஃபார்மிக் ஆசிட். அப்ப நம்ம அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், ஆசிட்னா அசிடோபாக்டர் அசிட்டிக் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஆல்கஹால், ஆல்கஹால் நம்ம எப்படி இதை தயாரிப்போம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சுகர் இருக்கும், அந்த சுகர் என்னவா மாறும்னா எத்தில் ஆல்கஹால் மாறும், அந்த எத்தில் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் மூலம் நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும், அதாவது எத்தில் ஆல்கஹால் சுகர் இருக்கும் அது எத்தில் ஆல்கஹாலா மாறும், அந்த எத்தில் ஆல்கஹால் வந்து ஃபெர்மெண்டேஷன் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஸ்டீடியம் அசிடோபியூட்லின், க்ளோஸ்ட்ரிடியம் அசிடோபியூட்லின் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளோஸ்ட்ரிடியம் 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 அசிடோபியூட்லின். இந்த பியூட்டைல் அப்படிங்கிறது பியூட்டைல் ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹால் இருக்கு, இதுல இருந்து நம்ம ரெண்டு ஆல்கஹால் இருக்கு, ஒன்னு மெத்தில் ஆல்கஹால், இன்னும் பியூட்டைல் ஆல்கஹால். அப்ப இந்த பியூட்டைல் ஆல்கஹால் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது, க்ளோஸ்ட்ரிடியம் அசிடோபியூட்லின் பியூட்டின் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா யூஸ் ஆகுது. அடுத்து நமக்கு இப்போ அடுத்து என்னன்னா ஃபைபர், ஒரு காட்டன்ல இல்ல ஜூட் அப்படிங்கிறதுல நமக்கு என்னது ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பாக்டீரியா யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, க்ளோஸ்ட்ரிடியம் டெரிட்ரியம், க்ளோஸ்ட்ரிடியம் டெரிட்ரியம். அப்போ க்ளோஸ்ட்ரிடியம் டெரிட்ரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வச்சு நம்ம என்ன செய்யும், ரெட்டிங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்றோம். அந்த ரெட்டிங்கிற ப்ராசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ரெட்டிங்கிற ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை நம்ம சீட் காட்டன் சீட்ல இருந்து காட்டன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, இப்போ ஜூட் ஃபைபர்ல இருந்து என்ன ஜூட் எடுக்கிறது, இப்படிப்பட்டதுக்கு யூஸ் பண்ற நமக்கு ஹெல்ப் பண்ற பாக்டீரியா எடுத்துக்கலாம். அடுத்து கியூரிங் டீ அப்படின்னா, இது வேற ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம ஒரு டீ இருக்கு, டீ தேயிலை கிடைக்குது அப்படின்னா, தேயிலையோட அந்த அரோமா அந்த மனத்தையும் அதோட குவாலிட்டியும் அதிகமாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னது, இந்த கியூரிங் டீ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகிற பாக்டீரியா எது இல்லைனா, மைக்ரோகோகஸ் கேண்டிசன்ஸ், கேண்டிசன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா, அதாவது மைக்ரோகோகஸ் கேண்டிசன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவும் பாசிலஸ் மெகாட்டேரியம் அப்படிங்கிற பாக்டீரியா, ரெண்டு பாக்டீரியா ஞாபகம் வச்சுருவாங்க, மைக்ரோகோகஸ் கேண்டிசன்ஸ் கேண்டிசன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா, கேண்டிசன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவும்
பார்ப்போம். என்னொன்னு பேசிலஸ் மெகாத்தேரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, இப்படி இருக்கிற ரெண்டு பாக்டீரியா நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து இப்போ நம்ம இப்போ இருக்க இடத்துல இப்போ நம்ம என்விரான்மெண்ட பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு என்னது கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆஃப் கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்னா மீத்தேன் மீத்தேன் அப்படிப்பட்ட கார்போஹைட்ரேட்டை நமக்கு அதாவது சிதைவடையம் பண்றதுக்கு நமக்கு சில பாக்டீரியா தேவைப்படுது. அப்படி நம்ம யூஸ் பண்ற ஒரு பாக்டீரியா அதான் சூப்பர் பக், அதாவது நம்ம நாட்டில் ப்ரிஃபர் பண்ண ஒரு பாக்டீரியா என்னன்னா சியூடோ மோனோஸ்புட்டிகா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. இது படிச்சுக்கோங்க, பாக்டீரியா அதாவது ஒரு பாக்டீரியா வந்து கார்போஹைட்ரேட்டை சிதைவடையே வைக்குதுன்னா அந்த பாக்டீரியா பேர் என்னது சியூடோமோனஸ் புடிடா, சியூடோமோனஸ் புடிடா, சியூடோமோனஸ் புடிடா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா என்ன பண்ணுது கார்போஹைட்ரேட்டே அது என்னது சிதைவடையே வைக்குது. அடுத்து பயோகேஸ், பயோகேஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன பாக்டீரியா யூஸ் பண்றோம் அப்படின்னா மித்தானோ பாக்டீரியம், பயோகேஸ்னா ஒரு மீத்தேன். இப்ப நம்ம கவுடங் யூஸ் பண்ணிருப்போம், மீத்தேன் என்னது மீத்தேன் ஒரு பயோகேஸ் அந்த மீத்தேன் அப்படிங்கிற பயோ அதை வச்சு ஞாபகம் வைக்கலாம், இது ஒரு கோட் பேட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மீத்தேன் அப்படிங்கிற பாக்டீரியா வச்சு என்ன இப்போ நம்ம பயோகேஸ்ங்கிற ஒரு மீத்தேன் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அப்போ அந்த பயோகேஸ் ப்ரிப்பேர் பண்றது நம்ம யூஸ் பண்ற பாக்டீரியா என்னன்னு கேட்டுனா மீத்தோன பாக்டீரியா, மெத்தோன பாக்டீரியா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மீத்தேன் மெத்தோன பாக்டீரியா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பேர்ல இருந்தே நம்ம என்ன செய்யலாம் அது அதுக்கான யூசஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ராஸ்டோனியம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாக்டீரியா இருக்கு, ராஸ்டோல் நில் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா டிகிரேட் அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக், நம்ம பாட்டில் எல்லாம் யூஸ் பண்றோம்ல பாட்டில் அதாவது பாட்டில் பாலித்தீன் இப்படிப்பட்ட பிளாஸ்டிக் யூஸ் பண்ற பிளாஸ்டிக்கை நமக்கு சிதைவடைய வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற பாக்டீரியா ஸ்டோனில் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஸ்டோனில் அப்படிங்கிற பாக்டீரியா தான் மைக்ரோ பிளாஸ்டிக் அதாவது நெகிழிகளை என்ன பண்ணு டிகிரேட் பண்றதுக்கு சிதைவடைய வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அது பீட்டா கரோட்டின் நிறைய காஸ்மெட்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீட்டா கரோட்டின் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற பாக்டீரியா எதுன்னு கேட்டோம்னா ஹாலோ பாக்டீரியம். இந்த ஹாலோ பாக்டீரியம் எதுக்கு பீட்டா கரோட்டின் யூஸ் பண்றது அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாலோ பாக்டீரியம் மூலமா நம்ம என்ன இருக்கிறோம் மீத்தேன் பீட்டா கரோட்டின் எடுக்கிறோம். ஆனா பீட்டா கரோட்டின் எடுக்கிறது ஹாலோ பாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் யூஸ் பண்ணுது. இந்த ஹாலோ பாக்டீரியமோட ரொம்ப விசேஷம் என்னன்னா அது வந்து ரொம்ப கடுமையான உப்பு தண்ணியில கூட வாழும், ஹைலி சலைன் வாட்டர்ல வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா என்னன்னு கேட்டோம்னா ஹாலோ பாக்டீரியம்.